மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகம் வெற்றி பெற நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசியலில் ஈடுபட போவதில்லை என ஒதுங்கியிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவ்வப்போது அரசியல் சூழல் சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு இமயமலை சென்றிருந்த அவர் வரும் வழியில் பாஜக தலைவர்களை வரிசையாக சந்தித்தது பெரும் பேசுபொருளாக மாறியது. தற்போது அடுத்த மாதம் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணியில் தீவிரமாக களமிறங்கியுள்ளன. திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு இன்று முதல் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அதேபோன்று அதிமுக பாஜக கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துள்ளன. இந்த சூழலில் பாஜக கூட்டணியில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏ சி சண்முகத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். தற்போது ஏ சி சண்முகத்திற்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.